இந்த 75வது ஆண்டு இந்திய சுந்தர தினமாக நாளை கத்தர் ஆசைப்படுறாங்க. வாய்ப்பு கொடுத்த ரேமாட்டி ஆசைச்சவங்க பாடலை பாடுகின்றோம். பலவனமாய் இருந்த எங்களை சொலவனமாய் மாற்றினீரையா, பலவனமாய் இருந்த எங்களை சொலவனமாய் மாற்றினீரையா, அருந்து குடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, அருந்து குடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, பலவனமாய் இருந்த எங்களை சொலவனமாய் மாற்றினீரையா, பலவனமாய் இருந்த எங்களை சொலவனமாய் மாற்றினீரையா. கையட்டு பாடுவோம். இந்த சுந்தர தினம் நாளை கத்தர் ஆசைப்பதாக. 75வது ஆண்டு சுந்தர இந்தியா. கொண்டாடுகிறோம். இதுவரை மறைமுகமாகவும் அதே போல ஆலயத்தில் தொடர்ந்து ஜெபித்து இருந்தோம்.
இந்த வருஷம் ரேமா டிவி மூலமாக உலகத்துக்கு வெளியில் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் ஆண்டவரே, 75வது ஆண்டு சொந்த தின நாளை ஆசைப்பீராக, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு ஆசைப்பீராக, ரேமா டிவி ஆசைக்கப்படட்டும், இது நடத்துகிற ஓனர்களை ஆசைப்பீராக, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ரேமா டிவி டிவி அவளை ஆசைக்கும் ஜெபிக்கிறோம். இயேசு மூலத்தில் ஆமென். கிறிஸ்து நண்பர்களே, 75வது ஆண்டு சுதந்திர நாளை இந்தியா கொண்டாடுகிறது. 75 ஆண்டுகளுக்கு முன்னதாக எப்படிப்பட்டதான காரியம் இருந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நாம் சுதந்திரத்தோடு நாம் ஊழியத்தை செய்கின்றோம். சுதந்திரத்தோடு இந்தியா முழுவதும் கடந்து போகிறோம். இதுக்கெல்லாமே காரணம் சுதந்திர பிரிட்டிஷ் அரசு நமக்கு கொடுத்திருக்கிறது. அதுக்கு முன்னால் இந்த சுதந்திரம் இல்லை. இந்த சுதந்திரம் இல்லாபடி எங்கேயுமே நாம் அதிகமாக செல்ல முடியாது. வெள்ளக்காரர்கிட்ட கேட்டு தான் நம்ம போக முடியும். அவங்க அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. எப்படியாவது நான் இந்தியாவுக்கு சுதந்திரமாக வாங்க வேண்டும் என்று காந்தியடிகள் மூலமாக வெளிப்பட்டு அநேகம் பேர் சிறைச்சாலை சென்று உப்பு சத்தியாகிரகம் எல்லாம் போராட்டமெல்லாம் நடத்தி இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். முதல் பாரத பிரதமர் நேரு அவர்கள், பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு பிரதமர்கள் ஜனாதிபதிகள் வருகிறார்கள். அந்த சுதந்திரத்துக்கு முன்பதாக திருப்பூர் குமரன் அவர்கள், மதுரையில் மதுரை மீரன், காங்கேயப்பதியில் தீரன் சின்னமலை கவுண்டர், முத்தூர் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்லான், அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள். வெள்ளக்காரர்களை எதிர்த்து நின்று போராடி நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள். இந்த 75வது சுதந்திர நாளை நாம் கொண்டாடுகிறோம். கடந்த வருஷத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடியேற்றினார்கள். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயாவர்கள் கொடியேற்றுகிறார்கள். நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக செங்கோட்டையில் கொடியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல குடியரசு தின நாளில் ஜனாதிபதி அவர்கள் கொடியேற்றுகிறார்கள். அந்தந்த மாவட்டங்களிலும் மாநிலங்களில் அந்தந்த கிராமப்பகுதிகளில் அந்தந்த பள்ளிக்கூடங்களில் திருச்சபைகளில் இன்னுமாக எல்லா வழிபாட்டு தலங்களிலும் இந்த சுதந்திர திருவிழா கொண்டாடுகிறேன். இந்த வருஷம் நமக்கு இயேசு நற்பது ஒளி மையம் பொங்கலூர் ரேமா டிவி நம்மை அறிமுகப்படுத்தி 3 விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார்கள். புதிதாக திருமணமான ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், திருமண பந்தத்தை சரியாக பாதுகாத்துக் கொள்ளும்படி இருவரும் தங்கள் பொறுப்புள் உணர்ந்து கொள்ள செய்ய வேண்டும், நீதிமன்ற நிலையில் உள்ள கிறிஸ்தவ விவகாரத்துக்குள் வாபஸ் பெற அந்த தம்பை ஒருவர் நேசித்திணைந்து வாழம் என்று சொல்லி 3 விண்ணப்பங்களை. அநேக பிள்ளைகள் நீதிமன்றம் வழக்குகள் வைக்கப்படுகிறது. இடங்கள் வாங்க வேண்டும், நகைகள் வாங்க வேண்டும். ஆனால் கிறிஸ்து அப்படி நமக்கு சொல்லவில்லை. கிறிஸ்து நம்மை அன்பு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். அதன்படி நாம் நடப்பதில்லை. பணம் இன்னமாக பொருள் நகை அப்படிப்பட்டதான காரியத்தில் அநேக பேர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அப்படிப்பட்டதான காரியத்தில் நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்து தலையாக நமக்கு இருக்கிறார். நம்ம அதை நினைக்க வேண்டும். ஒரு பயபக்தி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கணமனைக்குள்ள பயபக்தி, ஒருவருக்கு புரிந்து கொள்கிற அந்த மனப்பக்குவங்கள் நமக்கு இருக்க வேண்டும். எபேசியர் 5 நீங்கள் பார்க்குற பொழுது 21, தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
அதான் கர்த்தர் சொல்கிறார். அதனால நம்ம அந்த விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. அதனால்தான் நமக்கு இப்படிப்பட்ட எனக்கு காரியம் நம்புகிறது. நம்முடைய முந்தின நாட்கள் நம்ம நினைக்க கூடாது. எபேசிய 4:22 சொல்கிறது, அந்தப்படி முந்தின் நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டுப்போயிரு பழைய மனசு நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுடராகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். எப்படி நமக்கு முன்னோடி தலைவர்கள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து இன்றைக்கு அந்த சுதந்திரத்தினால இன்றைக்கு அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கோவா கடந்து போயிருக்கிறோம், அந்தமான் தீவு கடந்து போயிருக்கிறோம். அந்தமான் தீவில் சுதந்திர போராட்ட வீரர்களை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் என்று அந்த அங்கே அடிச்சு வடங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டணமெல்லாம் அப்படியே இருக்கிறது. எப்படி சாட்டை அடி, எப்படி உணவு சாப்பிட, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட காலையில் நம்ம சுதந்திரமாக இன்றைக்கு இந்தியாவில் காஷ்மீர் நம் போகிறோம், பஞ்சாப் போகிறோம், ஹரியானா போகிறோம், டெல்லி போகிறோம், பஞ்சாப்லேருந்து தமிழ்நாடு வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போகிறாங்க, ஜம்மு காஷ்மீர் போயிடுவாங்க. இந்தியா முழுவதும் நமக்கு சுதந்திரத்தை நம் தலைவர்கள் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் பேணி காக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரங்கள் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது. அதேபோல் அந்த எல்லா மனித மத்தியிலும் அந்த அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. படிப்பு நமக்கு கொடுத்துக்க வேலை, நம் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு முன்னோடியாக திகழ்கின்றனர். உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்கிறார்கள். மாவட்ட கலெக்டராக இருக்கிறார்கள், தாசாக இருக்கிறார்கள். இன்னுமாக விளையாட்டுத் துறையில் பாருங்கள், எல்லாருமே இன்றைக்கு தங்கப்பதக்கங்கள் வெள்ளி பதக்கங்கள் வாங்கி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நமக்கு இந்தியாவுக்கு பெருமை உண்டாக்கப்படுகிறது. கடந்த வாரங்களில் டோக்கியோவில் நடைபெற்ற சிந்து ஆந்திரா சகோதரி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பெருமையாக நாம் நினைக்க வேண்டும். அதனால் இந்த நாட்கள் நாம் அவர்களுக்காக நாம் எல்லாம் செபிக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் இந்தியா முதல் நாடாக வர வேண்டும். சைனாவிலேருந்து சகரி வெற்றி அந்த சக தோல்வியிலேருந்து இந்த சகரி வெற்றி வந்து மிகுந்த நமக்கு ஒரு ஆச்சரியமான காரியம். நீங்கள் டிவி நிகழ்ச்சியை பார்க்கலாம், எல்லாருமே நன்றி வச்சுக்கிறாங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் ஹாக்கியில் ஓட்டப்பந்தயம் எல்லாமே ஜெயிச்சுக்கிறாங்க. அது இது நமக்கு போதாது. இன்னும் அதிகமாக விளையாட்டுத் துறைக்காக நாம் இன்னும் பாடுபட வேண்டும். கல்வி கட்டுதில் அதேபோல் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா வரலாற்று நாடாக இருக்கிறது. அந்த நாட்டுக்கு ரஷ்யா அதே போல் கப்பல் துறை, இன்னுமாக விமானத்துறை, இன்னுமாக ஒவ்வொரு துறையும் இந்தியா முன்னேறணும் சொல்லி நாம் செபிக்க வேண்டும். அதே போல் ராக்கெட் விடுதல், சந்தனுக்கு ராக்கெட், செவ்வாய்க்கிறது ராக்கெட், இப்படிப்பட்டதான காலையில் அவர்கள் செய்வதை நாம் பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு பெருமையாக காணப்படுகிறது. இந்தியாவுக்கு பெருமை, நமக்கும் ஒரு பெருமை. ஒரு இந்தியா ஒரு வல்லரசாகும் பொழுது அது நமக்கு ஒரு பெருமையாக காணப்படுகிறது. எல்லா தலைவர்களும், பாரத பிரதமர், ஜனாதிபதி, இனிமேல் உள்துறை அமைச்சர், எல்லாருமே உழைக்கிறார்கள். இரவு பகல் என்று உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தூங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, தூங்குறது இல்லை. கொரோனா கொள்ளைவியாதெல்லாம் அவங்க எல்லாருமே இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு இறந்து விடுகிற இறந்து இருக்கிறார்கள், இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாமே வேதந்தான், நமக்கும் வேதந்தான். அதுக்குள்ள ஊசி கண்டுபிடிக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் இன்றைக்கு தேர்தல் வெற்றி பெற்று போய் சேர்ந்தாலும் அவர்கள் தூங்குவதற்கு நேரமில்லை. 135 கோடி மக்களை பாதுகாக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், இருப்பிடம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ அன்பாக நாம் அப்படிப்பட்ட நாம் இந்த சுதந்திர தின நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். பெருமை நமக்கு பெருமை சேர்த்த தலைவர் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அது வெள்ளைக்காரங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்குறோம்.
எவ்வளவு கஷ்டங்கள். எங்க தாத்தா வேலை சொல்லிக்கிறாங்க, வெள்ளக்காரங்கள்ட்ட அடி வாங்கணும்னு சொல்லி. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை, சுதந்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்காக நன்றி தெரிவிப்போம். இந்த நாளில் திருமணமான ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், தேசத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அதேபோல திருமண பந்தத்தை சரியாக பாதுகாத்துக் கொள்கிற பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக பிள்ளைகள் திருமணம் ஆன உடனே 30 நாள்ல டைவர்ஸ் போயிடுறாங்க. 3 மாசம் 6 மாசம் குழந்தைகளோடு போயிடுறாங்க. இதெல்லாம் நமக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. இதிலிருந்து நாம் மீட்க வேண்டும். இன்றைக்கு ரேமா டிவி மூலமாக எங்களுக்கு ஒரு 3 ஜெப குறிப்பு இயேசுவின் அற்புதங்கள் மையத்தில் கொடுக்கப்படுகிறது. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ரேமா டிவி அவங்களை கத்திர ஆசிரியப்பதாக, இந்த 75வது சுதந்திர விழாவை இந்தியா முழுதும் கொண்டாடுகிறோம், உலகம் முழுதும் தரங்கள் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தெரிவிக்கப் போகிறார்கள். ஆனால் எல்லாரையும் நம்முடைய நாட்டினுடைய இராணுவத்துக்காக நாம் செபிக்க வேண்டும். ஒவ்வொரு துறைக்காக செபிங்க, ஒவ்வொரு துறையிலும் ஜனங்கள் நம்முடைய பிள்ளைகள் முன்னேற வேண்டும். கிறிஸ்து மக்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் மட்டுமல்ல, இந்து மக்கள் மட்டுமல்ல, எல்லாருமே முன்னேற வேண்டும். அதுக்குள்ள நமக்கு பொறாமை வரக்கூடாது. அவங்க அதிகமாக மார்க் வாங்கினாலும் பொறாமை கூடாது. நாமும் படிக்க வேண்டும். விளையாட்டுத்துறை அப்படிப்பாக போகிறான்னு சொல்லி நாம் பொறாமை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. நாம் அவர்கள் போகும்போது நமக்கு ஒரு பெருமையாக காணப்படுகிறது. ஆனால் இந்த நாளில் இந்த 75வது ஆண்டு சுதந்திர தினம், உலகம் முழுதும் இந்தியர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற எல்லாமே கொண்டாடுகிறாங்க. நம்முடைய தேசத்தில் இருக்கிற 135 கோடி மக்களும் நாம் கொண்டாடுகிறோம், திருச்சபையில் கொண்டாடுகிறோம், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் கொண்டாடுகிறார்கள். சிறிய பிள்ளைகள் முட்டாய் கொடுத்து கொடியேற்று கொண்டாடுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாம் இன்று கொண்டாடுவோம் மட்டுமில்லை, இந்த வருஷம் இந்த கொரோனா கொலவியை நீங்கி எல்லாருமே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் ஞானம் கல்வி அறிவோடு படிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான் நாம் ஒவ்வொரு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1வது ஜப விண்ணப்பம், புதிதாக திருமணமானவர்கள் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ள, ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ள, முழு அர்ப்பணிப்புடன் வாழ நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கொடுக்கப்பட்ட ஜப விண்ணப்பத்தாகவும் பாத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, புதிதாக திருமணமானவர்கள் தகப்பனே ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள, ஆம் தகப்பனே ஒற்றுமையுடன் வாழ என் தேவன் தாமி கிருபை செய்யுங்க. 1 கொரிந்தியர் 7:3 வசனத்தின்படி தகப்பனே, புருஷனானவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும், ஸ்திரீயானவள் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் என்ற வசனத்தின்படியாகவும், ஏசாயா 58:3 பிரகாரமாய் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும் என்ற வசனத்தின்படியாகவும் அவர்கள் வாழ என் தேவன் தாமே உதவி செய்யுங்க. அவர்களோட மன வாழ்க்கையை தவணை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க என் தேவன் உதவி செய்யுங்க. நீ அப்படி செய்ய போகிறதைத்தான் நன்றி கோடி சோதரம். ஏசியும் நாம் ஜெயிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த 75வது சுதந்திர தின நல்ல நல்ல நாளிலே 2வது விண்ணப்பத்துக்காக ஜெபிப்போம். திருமண பந்தத்தை சரியாக பாதுகாத்து கொள்ளும்படி இருவரும் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஜெபிப்போம். சோத்திரமே சப்பா சோத்திக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, ஆவியான தேவனே, அப்பா இந்த நாளில் கூடக்கத்தாவே கணவன் மனைவியாக இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே அனைவரும் இணைந்து ஒரு மனதோடு கூட செபிக்கிறோம். இசப்பா சூத்திரம் கத்தாவே, அவர்கள் இருவரும் ஆண்டவரே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட கர்த்தர் நீர் அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் கத்தாவே. எபேசியர் 5:21-22 சொன்னதின்படியாய் கத்தாவே கணவன் மனைவி இடத்துல அன்பு செலுத்துவோம் ஆண்டவரே. மனைவி கணவனுக்கு கீழ்ப்பணிந்திருக்கவும் ஒவ்வொருவர் உள்ளத்திலே சமாதானத்தை நீர் தர வேண்டுமாய் இந்த நல்ல நாளிலே நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதான எல்லா விதமான சமாதான குலைச்சல்களும் ஆண்டவரே, சண்டை சச்சரவுகள், பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் வெளியேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. குடும்பத்தில் நீர் சமாதானத்தை தாங்க ஒருமனதை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் கத்தாவே.
தங்களுக்கு உண்டான பொறுப்புகளில் அவர்கள் சரிவர இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீர் அப்படி செய்து தரப்போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா இந்த நாளில் கணவன் மனைவியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கர்த்தாவே செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இசப்பா. நீர் அப்படி செய்து தரப்போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி. எங்களை முற்றிலுமாய் வெறுமையாய் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீ பிரேசி நாமத்தினாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். இப்பொழுது மூன்று காரியங்களுக்காக ரெண்டு தேவராஜ் செல்வியர்கள் ஜெபித்தார்கள். மூன்றாவது விண்ணப்பம் நீதிமன்றத்தில் நிலவியுள்ள கிறிஸ்துவ விவகாரத்துக்குள் வாபஸ் பெறப்பட அந்த தம்பிகள் ஒருவரை ஒருவர் நேசித்து இணைந்து வாழ ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் ஆண்டவரே, நீதிமன்றத்தில் நிலவியுள்ள கிறிஸ்துவ விவகாரத்துக்குள் வாபஸ் பெற ஆண்டவரே, இந்த நாளில் ஒருவர் புரிந்து கொள்கிற அந்த மனப்பக்குவங்களை கொடுக்க முடியாக. இந்த நாளில் ஆண்டவரே நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் வாபஸ் வர கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை ஆசிரியப்பீராக. இந்த 75வது ஆண்டு சுந்தர விழாவை ஆசிரிக்க முடியாக செய்கிறோம். உம்முடைய நாமம் ஐப்பட்டும் ஆசிரியப்பீராக. இயேசு மூலம் ஜெபதாவே. ஆமென். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. தருகின்றேன் ஊப்பிடும் காக்கை குஞ்சுகக்கும்
நடத்துகிறேன், மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா, இங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கும் ஆண்டவரே, இந்தியாவுடைய 75வது சுதந்திர தின நாளை ஆசைப்பீராக. எங்கள் வாய்ப்பு கொடுத்த ஏமாட்டி ஆசை ஜெபிக்கிறோம். மூன்று விண்ணப்பங்கள் காங்கிரஸில் கொடுத்தாங்க, மூன்று விண்ணத்தை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கத்ததாமை கூட வழிநடத்துவீராக. அம்மா ஆண்டவரே, தேவ சித்தம் என்றால் மீண்டும் அடுத்த வருஷம் மீண்டுமாக நாங்கள் பேச கிருபேசி முடியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்வீராக. இந்தியாவிலுக்கு 135 மக்களை ஆசைப்பீராங்க. இந்த கொரோனா கொலவியாது இந்தியா விட்டு வெளியேறட்டும், உலகத்தை விட்டு வெளியேற கிருபை செய்வீராங்க. எல்லா பள்ளிக்கூடங்களும் திறக்கப்ப முடியாக ஜெபிக்கிறோம். பிள்ளை படிப்புகளை ஆசையும் திருச்சபை ஆசையும் நீ பயன்படுத்துவீராக, ஆசைப்பீராக. நம்முடைய நாமமை மட்டும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல புதாவே ஆமென். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பிரசனம் ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தரை செய்த சகல உபகாரங்களும் வராதே ஆமென். நம்முடைய கத்தராகிய இயேசு கிருபை ரேமா டிவியோடு எங்களோடு 75வது ஆண்டு இந்திய சுதந்திர விழாவை கத்தர் கூட பெறாத ஆமேன் ஆமேன்.